நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இரண்டு பெண்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் காலங்காலமாக பின்பற்றப்படுற நடவடிக்கை அப்படின்னு சொல்லி 10 வயதுக்கு உட்பட்ட பெண்களையும் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களையும் மட்டும்தான் அனுமதிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட வயதுக்குரிய பெண்களை வந்து அனுமதிக்கிறது இல்லை. இது வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப வருஷமாகவே. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கடந்த வருடம் செப்டம்பர் 28 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பின்படி அனைத்து வயது பெண்களும் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு பல மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு தாங்க நிறையா இருந்தது. சில பேர் வந்து அதற்கு ஆதரவும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்பு வழங்கின உடனே பாஜகவை சேர்ந்தவங்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்களும் பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சபரிமலை முழுவதுமே ஒரு கலவர பூமியாக மாறிட்டு இருந்தது. 144 தடை உத்தரவுலாம் அங்கே போட்டிருந்தாங்க. இந்த தீர்ப்பை தாண்டி எல்லாரும் பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க கோயில் போய் சாமி பார்க்கறதுக்காக. இதில் வந்து பல சமூக அமைப்பை சேர்ந்த பெண்கள், ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க, ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம், சில சேனலில் இருந்தெல்லாம், தனியார் சேனலில் இருந்தெல்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் எந்த சமயத்துலையுமே எந்த ஒரு பெண்ணுமே அங்கே வந்து அனுமதிக்கப்படவே இல்லை இப்போ வரைக்கும். இந்த சூழ்நிலையில் கடந்த வருடம் டிசம்பர் 1 சென்னை மனிதி அமைப்பை சேர்ந்த ஒரு 10 பெண்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக. அப்பையும் போராட்டம் நடக்குது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால அவங்களை யாரையுமே உள்ள விடலை. அதோடு அவங்களும் திரும்பி வராங்க. அதே சமயத்தில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த பிந்து அப்படின்ற பெண்மணி வயது 40, மலப்புரம் அப்படின்ற பகுதியைச் சேர்ந்த கனகதுர்கா அப்படின்ற பெண்மணி வயது 46, இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுறாங்க. கோயிலுக்கு போக முயற்சி பண்ணும்போது அவங்களையும் போராட்டக்காரர்கள் தடுக்கிறாங்க. அவங்க இல்லை, நாங்கள் சாமி பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி தர்ணா போராட்டம்லாம் பண்ணி ஒரு வழியாக இல்லை இப்போதைக்கு நிறைய பக்தர்கள் கூட்டம் இருக்கிறதுனால இவங்களை அனுமதிச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க. இதை தொடர்ந்து கனகதுர்கா, பிந்து அவங்க ரெண்டு பேரும் நேற்று ஜனவரி 2 அதிகாலையில் சாமி பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு போலீஸாரும் பக்கபலமாக கூடவே வந்திருக்காங்க. பம்பை நதிக்கரையை தாண்டினோடே அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட அவங்க அதிகாலையில் 3:30 3:45 அவங்க சுவாமி தரிசனம் பார்க்குறாங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த இரண்டு பெண்களையுமே போலீஸார் 18 ஏற விடாமல் பின்வழியில் விஐபிகளை கூட்டி போகிற வழியில் கூட்டி போயிருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சோடனே மீண்டும் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவங்களாம் பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. கேரள தேவசம் போர்டு வந்து இல்லை அவங்க வந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, அவங்கள வந்து சிசிடிவியில் நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக கேரள மாநிலத்தோட முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் சாமி பார்த்தது உறுதி செய்யப்படுது, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம், அவங்க ரெண்டு பேருமே அதிகாலையில் கூட்டம் கம்மியாக இருந்த சமயத்தில் போலீஸாரால் பாதுகாப்பாக கூட்டி போய் சாமி பார்த்துட்டு கூட்டி வரப்பட்டிருக்கு, அவங்களோட வீடுகளுக்கும் வந்து போலீஸார் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாருங்க. ரெண்டு பெண்கள் இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்காக பந்தளம் ராஜா வம்சத்தைச் சேர்ந்த சசிவர்மா அப்படின்றவர் கோயிலை வந்து சுத்தம் பண்ணி பரிகார பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. தந்திரிகளும் வந்து நிர்வாகத்தோட ஆலோசனைலாம் பண்ணி ஒரு மணி நேரம் கோயில் நடைய சாத்துறாங்க. நடைய சாத்திட்டு கோயிலை முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு பரிகார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு அதன் பிறகு மீண்டும் நடை திறந்து பக்தர்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்தமான இந்த நிகழ்வில் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்களும் பாஜக அமைப்பை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி நிறைய போராட்டம் பண்ணதில் கேரள முதல்வர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். இதுக்கெல்லாம் நாங்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஜனவரி 1 கேரளாவில் ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடந்ததுங்க. வனிதா மதில் அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் எல்லாருமே தங்களோட உரிமைக்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. கேரள மாநிலம் காசர்கோடு அப்படின்ற பகுதியிலிருந்து திருவனந்தபுரம் பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 620 கிலோமீட்டர் பெண்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு உறுதிமொழியும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் மூலியமாக பெண்கள் எல்லாருமே சொல்ல வர கருத்து, இது பெண்களோட உரிமை, இந்த தீர்ப்பை வந்து பெண்கள் எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம், அரசியல் அமைப்பை அரசியல் நோக்கத்துக்காக இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் இதுக்கு ஆதரவு இல்லைன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்க தேவையில்லாத போராட்டங்களை நடத்துறாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஜனவரி 1 இந்த போராட்டம் நடந்த பிறகு ஜனவரி 2 இரண்டு பெண்கள் அதிகாலையில் சாமி பார்த்துட்டு வெளியே வராங்க. மொத்தத்தில் இந்த சம்பவங்கள் கேரளாவில் ரொம்பவே பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. மேலும் இது போன்று தொடர்ச்சியாக அனைத்து வயது பெண்களையுமே சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் பண்ண அனுமதிப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.